வணக்கம். வாராகி தாயே போற்று. இப்போ இன்றைக்கி வந்து நான் அம்பாளுக்கு வந்து நெய்வேதனம் வந்து கேசரியும் சக்கரை பொங்கலும் பண்ணுறதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதல்ல வாயில் மஞ்சள் துணி எடுத்து கெட்டிக்கிங்க. ஏன்னா நெய்வேதனம் பண்ணும்போது எச்சில் படக்கூடாது, அதனால் சொல்கிறேன். முதல்ல முந்திரி பருப்பு நெய்யில் ஊற்றி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரவையை கொட்டி நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு அதிலேயே தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி அது நல்லா வெந்து வரட்டும். ரவை வந்து நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக கேசரித்தூள் புட்கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா வெந்துகிட்டே இருக்கும்போது அந்த வறுத்து வச்சுருப்பீங்களே அந்த முந்திரி பருப்பை எடுத்து போடுங்க. அது போட்டு அதுவும் நல்லா வெந்து வரும்போது ஏலக்காய் பொடி போடுங்க. ஏலக்காய் தூள் போடும்போது அதுவும் நல்லா இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணி வரும்போது சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிளறி வரும்போது நான் தேங்காய் ஊற்றுனதை உங்கள்கிட்ட காமிக்கலை. தேங்காய் ஊற்றிருக்கேன். லாஸ்டில் தான் நம்ம நல்லா வெந்து வரும்போது நம்ம நெய்யை ஊற்றி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். நெய்யை ஊற்றி கிளறினா இந்த இதில் வந்து நான் பைனாப்பிள் போடல, பைனாப்பிள் தான் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். இப்போ சக்கரை பொங்கல் செய்கிற முறையை சொல்கிறேன். சக்கரை பொங்கலுக்கு பச்சரிசி சிறுபயிர் எடுத்துருக்குறேன். இது நல்லா அலசிட்டு அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக அதுக்கு தேவையான பொருள் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து இஞ்சி சாறு மட்டும் இல்லை. அதுக்கு வந்து இப்போ பால், இந்த பால் பொங்கல் பண்ணும்போது நம்மளுக்கு இல்லை தெய்வமே வந்து வசீகரமாக இருக்கிறது அந்த பால் பொங்கல். எல்லாருமே வந்து தண்ணியில் தான் கொதிக்க வைப்பாங்க, கொஞ்சமாக பால் ஊற்றுவாங்க. நான் வந்து ஃபுல்லாக பாலில் தான் நம்ம வந்து அதை கொதிக்க வச்சுருக்கிறேன். நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, வெந்து வரும்போது அதுக்கு நீங்கள் என்னென்ன போடணுமோ இப்போ போட்டுடணும். முந்திரி பருப்புலாம் வந்து நம்ம உடனே போட்டுருவேன். இந்த பாருங்கள் முந்திரி பருப்பு போடுறேன். அதே மாதிரி இது பெருங்க இந்த ஏலக்காய் தூளும் போட்டுருவேன். இதில் தான் நான் வந்து ஏலக்காவும் இஞ்சி அரைச்சி வச்சு ஊற்றுவேன். நான் அது இன்றைக்கி நான் செய்யலை. இஞ்சி சாறு ஊற்றினாச்சுன்னா ரொம்ப நல்லது, அவ்வளோ சீக்கிரம் வந்து பொங்கல் வந்து கெட்டு போகாது. இப்போ நான் வெல்லம் போடுறேன். வெல்லம் போட்டுட்டு லாஸ்ட்டில் இறக்கக்கூடிய சமயத்தில் நல்லா வெந்து வரணும். இறக்கக்கூடிய சமயத்தில் தான் ஒரு நாலஞ்சு கரண்டி நெய் ஊற்றணும். நெய் ஊற்றினா தான் அதுக்குள்ளே டேஸ்ட்டும் இருக்கும். அம்பாளுக்கு நம்ம வைக்கிற முறையும் இது தான். எதையுமே லாஸ்ட்டில் ஊற்றுங்க, முதல்ல ஊற்றி இது பண்ண வேண்டாம். நல்லா கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்து இது பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அம்பாளுக்கு வந்து ரொம்ப மனமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.